வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர் ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நிஃப்டியோட நாளைய மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ரெகுலராக மார்க்கெட் அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சிக்க நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாளையோட மூமெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி மூமெண்ட் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேத்தோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 18,264 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்திங்கன்னா 18,303, ஹை பார்த்திங்கன்னா 18,344, லோ பார்த்திங்கன்னா 18,229. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 18,265 முடிஞ்சது. அதாவது கிட்டத்தட்ட பாசிட்டிவாக பார்த்திங்கன்னா 1.5 வந்து பாசிட்டிவாக முடிஞ்சது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்றோட க்ளோசிங்க்கும் இன்றைக்கியோட இன்னையோட க்ளோசிங்கும் பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஓகேங்களா, இன்றைக்கி என்ன ஆச்சு, நிஃப்டி ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்துருந்தாலும் இன்றைக்கி 18,344 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இறங்கி 18,229. ஸோ டோட்டலாக இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்லேயே தான் இருந்தது. அதுவும் கொஞ்சம் மூவ்மெண்ட்டும் வந்து லேக் ஆகிட்டே தான் இருந்தது. பெருசாக ஒன்று அந்த ஓப்பனிங் அந்த ஒரு மூவ் கொடுத்தது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா நிஃப்டி அந்த 18,300 மேலேயே தான் இருந்தது. அரௌண்ட் 2:00 மேலே தான் சடனாக அந்த 18,300 பிரேக் ஆகி கிட்டத்தட்ட 18,229 வரைக்கும் போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், ஆக்சுவலாக நேற்று நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் என்ன கொடுத்துருந்தேன்னா 18,300 வந்து இனிஷியல் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி வந்து 18,400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி என்ன ஆச்சு, நிஃப்டி ஓப்பன் ஆனது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. பட் அப் டு 18,344 வரைக்கும் போயிட்டு, பட் அங்கேருந்து அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன அந்த 300 மேலேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஒரு 2 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த 300 வந்து உடச்சி கிட்டத்தட்ட 18,229 வரைக்கும் கீழே இறங்கிச்சு. அப்படி பார்க்கும் பட்சத்துலையும் நம்ம என்ன சப்போர்ட் நேற்று கொடுத்துருந்தோன்னா 18,200 வரைக்கும் கீழே இறங்க 200 to 210 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இன்கேஸ் நம்ம ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகும்போது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா அங்கே அப்சைட் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி ஒரு 44 பாயிண்ட் போச்சு. அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் உடச்சி கீழே பார்த்திங்கன்னா ஒரு 70 பாயிண்ட் வரைக்கும் கீழே போச்சு. ஸோ இன்றைக்கி டோட்டலாக பார்த்திங்கன்னா மூமெண்ட் வந்து மேலேயும் கீழேயும் வந்து அப் அண்ட் டவுன் மூமெண்ட் தான் இருந்தது. ஒன் வே மூமெண்ட் வந்து சுத்தமாக இல்லை. ஸோ நம்ம செவல்ல லெவலில் இருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 44 பாயிண்ட் தான் மூவாயிச்சு. இன்கேஸ் நீங்கள் அந்த 18,300 பிரேக் ஆகும்போது ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கேருந்து வந்து ஒரு 70 பாயிண்ட் டவுன் சைட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வாங்கியிருந்தால் தான் சொல்கிறேன், வாங்கன்னு எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ மூமெண்ட் வந்து இன்றைக்கி வந்து அப் அண்ட் டவுனாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது முடிஞ்சது, நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் வரைக்கும் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்கான பை ஜோனில் தான் இருக்குது. அதாவது 18,066, அதுக்காக தான் நான் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு வரைஞ்சேன். ஓகேங்களா, 18,066, அதாவது 18,060 66 இந்த இடம் பிரேக் ஆகிற, அதாவது பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் நிஃப்டி வந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் இறங்கும்போது வாங்குறது பெட்டரான ஆப்ஷன், அதாவது பை ஆன் டிப்ஸ் அது மாதிரி ஸ்ட்ராட்டஜி நிஃப்டிக்கு யூஸ் பண்ணால். பட் பேங்க் நிஃப்டிக்கு நான் வந்து பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் போடும்போது சொல்கிறேன், பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பேங்க் நிஃப்டி சார்ட்டை நம்ம பார்க்கும்போது. பட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 18,060 வரைக்கும் 66, அதாவது 18,066 நம்ம வி வில் டேக் இட் அஸ் ரவுண்டாக வந்து 18,060 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் நிஃப்டி வந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா நிஃப்டி வந்து கீழே மேலே, அதாவது இறங்கி மேலே போகிறதுக்கான தான் வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நிஃப்டி வந்து இங்கே இறங்கி இப்படி தான். ஸோ நாளைக்கும் பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து இந்த இடம் வரைக்கும் கீழே இறங்கிட்டு கூட ஒரு யூ-டர்ன் போட்டு ரிவர்சல் எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இப்போ நிஃப்டிக்கான நாளையோட ரெசிஸ்டன்ட் என்ன, சப்போர்ட் என்னென்னு பார்க்கலாம். எக்ஸாக்டாக நம்ம நேற்று கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் நிஃப்டியால் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெசிஸ்டன்ட் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா 18,360. ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்குது 18,360 லெவலில் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ட் இருக்குது. இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 18,440 வரைக்கும்,
அதாவது அங்கேருந்து ஒரு 80 பாயிண்ட் வந்து நிஃப்டி வந்து ஒரு அப்சைட் மொமெண்டம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன சொல்கிறேன், 18,440 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு டேட்டு பார்த்திங்கன்னா டேட்டு வந்து 10/5/23. நாளைக்கான நிஃப்டிக்கான இமீடியட் ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18,360 ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இதை பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகும்போது நிஃப்டி பார்த்திங்கன்னா 18,440 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக. சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம மேக்ஸிமம் எதுவும் சேஞ்ச் பண்ண விரும்பல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம சப்போர்ட் அளவுக்கே வரவே இல்லை. நம்ம கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா 18,200 to 210 கொடுத்துருந்தோம். பட் இன்றைக்கி என்னாச்சு, நீயோட லோவே பார்த்திங்கன்னா 18,229 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் எடுத்தது. ஸோ நம்ம நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நிஃப்டியோட சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 18,230 இன்னையோட லோ வந்து ஒரு இமீடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த இடம் அதே மாதிரி இது வந்து நாளைக்கு இமீடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி பார்த்திங்கன்னா எது வரைக்கும் போகுன்னு பார்த்திங்கன்னா சாரி அதாவது இந்த இடம் நேற்று கொடுத்துருந்த அதே சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் சப்போர்ட் வந்து நேற்று அதுலேருந்து இந்த கேண்டலோட பாட்டம் அண்டு இந்த இடம் ஓகேங்களா. ஸோ எதுக்காக திருப்பி சொல்கிறேன், இவ்வளோ தூரம் இறங்கினாலும் நிஃப்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 18,230 இருக்குது. அதே நேரத்தில் ரெண்டாவது சப்போர்ட் பார்த்திங்கன்னா 18,125 ஆக்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுறீங்க, நாளைக்கு இனியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இங்கே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. இந்த இடம் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 18,265 முடிஞ்சது. இன்கேஸ் நாளைக்கு இந்த 230 வரைக்கும் இறங்கி கூட மார்க்கெட் ஒரு அப்ஸ் ரிவர்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எக்ஸாக்டாக நம்ம இந்த ட்ரெண்டில் எனக்கு எக்ஸாக்டாக அதுக்கான கோயின்சைட்டாக இருக்குது. அதனால் அது வரைக்கும் இறங்கி கூட ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன இருந்தாலும் நான் சப்போர்ட் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. நாளைக்கு மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 18,230 ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் அடுத்து 18,125 வரைக்கும் நிஃப்டி வந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான இது பார்த்திங்கன்னா 18,360 க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 18,230 ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த லெவல் வரும்போது எக்ஸாக்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பையோ செல்லோ பண்ணிங்கன்னா நாளைக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. திருப்பியும் சொல்கிறேன், இன்கேஸ் நாளைக்கு கேப்பு போச்சுன்னா மார்க்கெட்டு இந்த இடம் மெயினாக வாட்ச் பண்ணுங்கள். 18,360 லெவல் வந்து க்ரூஷியலாக வெயிட் வாட்ச் பண்ணுங்கள். அந்த இடத்துல ஒரு 20 to 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆப்ஷன் எடுக்கிறதுக்கான பாருங்கள். அதே நேரத்தில் நாளைக்கு கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த 18,230 க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பையோ செல்லோ நீங்கள் வந்து எடுங்க. ஸோ நம்ம லெவலை பயன்படுத்தி நீங்கள் இந்த ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.